ஒரு கப் மில்க் பவுடருக்கு எயிட் டேபிள் ஸ்பூன் மெய் இதாக ஆட் பண்ணிக்கோங்க மில்க் பவுடர்லேயே பண்ணிடலாம் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்புறம் நாலு டேபிள் ஸ்பூனு ஈ ஆட் பண்ணிக்கோங்க அதோட சொட்டு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக பஞ்சிக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே எட்டு டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியே படத்துக்கு மாவை ரெடி பண்ணுங்க சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க அடுக்கு ஒரு சக்தியில் ரெண்டு கப் சுகரு ஆட் பண்ணிக்கோங்க சுகர் எத்தா மெஷரிங் கப் அதால் டூ கப்ஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவை மாற்றிடறாதீங்க இந்த சுகர் சிரிப்பு நல்லா பாயல் ஆகணுங்க இதில் நீங்கள் ஏலக்காய் கூட தட்டி போட்டுக்கலாம் ஒரு கம்பி பதம் வர வரையும் இந்த மாதிரியே பாயில் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சுட்டு இது தான் சரியான கம்பி பதம் இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சிறப்பை வந்து எத்து கிளாஸ் ப்ளோவில் ஊற்றிக்கோங்க நம்ம ரெடி பண்ண மாவை இதே மாதிரியே ரவுண்டாக ஊற்றிக்கோங்க வெடிப்பு இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரியே இருக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் வெடிப்பு இல்லாமல் ஊற்றிக்கோங்க இப்போ குலாப் குலாப்ஜாமான் ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நம்ம ரெடி பண்ண பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க தான் உருளைக்க சாஃப்டாக வெந்து இருக்கும் அழகாக இப்போ வேண்டுருச்சு நம்ம ஏற்றுக்கலாம் சுகர் சிரிப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க குலாப் ஜாமு நல்லா ஊறிச்சு இப்போ டேஸ்ட்டை பார்த்துடலாம் நம்ம கட் பண்ணி காமிக்கிறோம் எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் கல்யாணங்க வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம் அடோ மில்க் பவுடர் வச்சு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக டேஸ்டியா இருக்குது பாத்தீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப் அவ்வளோட்டா அசாமல்க்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நோ நோட்டிஃபிகேஷன்காக மணி அடிங்க பாய் பாய் அசாமல் ஜெண்டகால் ஹை ர